கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 9:22 வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். இங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஒருவேளை தன்னுடைய சம்பத்துக்கள் தன்னுடைய ஆஸ்திரிகளை எல்லாம் விற்று செலவழித்தும் அவருடைய வியாதி அதிகமாயிற்று என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5:16 நாம் அப்படி வாசிக்க முடியும். எனவே அவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன் என்று விசுவாசித்தாள். விசுவாசித்து விட்டு அவள் தன்னுடைய விசுவாசத்தை கிரியையினாலே காண்பித்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். திரளான கூட்டத்தின் மத்தியிலே அவள் சென்று இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது. அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று. அவளுடைய வியாதி அவளை விட்டு நீங்கி போயிற்று. ஆண்டவர் சுற்றி பார்த்து என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வியாதியின் மத்தியில் கிடந்தால் நீ வியாதியோடு கூட இருப்பது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல. ஒருவேளை எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்ற வார்த்தையின்படியே நீ சுகமாக வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். நீ விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். உன்னுடைய நீண்ட நாள் வியாதி, நெடுங்காலமான வியாதி உன்னை விட்டு நீங்கி போக பண்ணுகிறார். விசுவாசிப்போம், அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த மதிய வேலைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன்.